வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆத்தரோட புதிய மாடலோட டிசைன் வந்து இப்போது நெட்டில் லீக் ஆயிருக்குங்க அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்தியாவிலேயே ரொம்பவே அதிகமான பேர் விரும்பக்கூடிய மாடலாக இப்போது ஏத்தர் வந்து மாறியிருக்குங்க அந்த ஏத்தரில் இப்போது ஒரே ஒரு மாடல் தாங்க சேல்ஸுக்கு இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ் அந்த மாடல் மட்டும்தாங்க இப்போது சேல்ஸ் ஆகிட்ருக்கு அதுவுமே நல்லாவே புக்கிங் இருக்குங்க சில இடத்துல பார்த்திங்கன்னா புக்கிங் பற்றாமல் புக்கிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்குதுங்க அதே மாதிரி கஸ்டமர் சைட்லேயும் ஃபீட்பேக் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுவும் யூனிக்காக இருக்குங்க மற்ற எந்த வண்டியை விடவே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டிசைனில் இருந்துச்சுங்க இது இவங்களோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போது லீக் ஆகிருக்குங்க இது வந்து அஃபிஷியலாக அவங்க லான்ச் பண்ணலைங்க நெட்டில் வந்து லீக் ஆகிருக்கு இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கூட்டர் மாதிரி இல்லாமல் நம்ம ஹோண்டாவில் இப்போ புதுசாக லான்ச் ஆச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டராக இப்போ இருக்குங்க இது இதோடய வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்பர்லா அப்பர்லா வண்டி மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி இந்த டிசைன் வந்து இருக்குங்க இந்த டிசைன் வந்து ரோட்டில் ஓட்டுனா எலக்ட்ரிக்கில் ஓட்டினா அதுவும் சூப்பராக இருக்குங்க இந்த ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர்லா மாதிரியே தாங்க இருக்கும் அதில் இப்போது லான்ச் ஆகக்கூடிய மாடலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரில் இப்போ புதுசாக லான்ச் ஆனால் ஒன் ஃபிஃப்டி எஸ்ஆர் அப்படிங்கிற மாடலோட காப்பி மாதிரி தாங்க இருக்குது இந்த டிசைனும் இது எலக்ட்ரிகில் லான்ச் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே நிறைய பேருக்கு இந்த மாடல் வந்து பிடிச்சி போயிடுங்க இதில் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஏத்தரில் ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸில் கொடுத்த அதே மாதிரி ஸ்மார்ட் டிஸ்பிளே தாங்க கொடுக்குறாங்க இதுலேயுமே இந்த டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்டரில் தாங்க கொடுக்குறாங்க இந்த மாடலும் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க இதில் வந்து பேட்ரி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குங்க இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து நல்லாவே தாராளமாக கொடுத்துருக்காங்க பேட்டரி வைக்கிற மாதிரி இந்த டிசைனில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் இருக்குது மற்றபடி எல்லாமே ஏத்தர் ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ் மாதிரி தாங்க இருக்கும் மற்றபடி டிசைன் வைஸில் வேறு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு நினைக்கிறேங்க இப்போ தான் பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ மோட்டார் கிராப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழ்நூறு கோடி வந்து ஆத்தரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போது ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கிராப்போட ஒன் ஆஃப் த சப் பிராண்டாக தாங்க இருக்க போகுது ஹீரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அடுத்து மாடல் வந்து எலக்ட்ரிக்லாம் லான்ச் பண்ணுவாங்க ஏத்தருக்கு கீழே தான் லான்ச் பண்ணுவாங்க இப்போ பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் ஒரு பிளான்ட் ஒன்று போட்டிருக்காங்க அந்த பிளான்ட்டில் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாடல் தான் ப்ரொடக்ஷன் ஆக போகுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து இப்போ அப்ரூவலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்ரூவல் ஆகி வந்துருச்சு அப்படின்னா இதோட ப்ரோட்டோடைப் ரெடி ஆகிடுங்க ப்ரோட்டோடைப் ரெடி ஆகிடுச்சுன்னா அஃபிஷியலாக ஏத்தரே வந்து இதோட டிசைனை வந்து லான்ச் பண்ணுவாங்க இந்த மாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களை